என்ன அப்படின்னா, வறுமை கோட்டு கீழே உள்ளவங்களுக்கு சிறப்பு நிதி 2000 ரூபாய் அது வழங்குறதா வந்து நம்ம நியூஸ் ஏற்கனவே பண்ணியிருந்தோம். கவர்மெண்ட் பணம் வழங்க போகுன்னு சொல்லிட்டு அது யாருக்கெல்லாம் கிடைக்கும், எப்பெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிற தகவலை தான் நம்ம பார்க்க போறோம். சரி, வாங்க பார்ப்போம். என்ன அப்படின்னா, வறுமை கோட்டு கீழே உள்ள 60 லட்சம் ஏழை குடும்பங்களுக்கு 2000 ரூபாய் நிதியுதவி தமிழக அரசு அறிவிச்சிருந்துச்சு. அதை வந்து இப்போ எல்லா ஊர்லேயும் வந்து அதுக்கான படிவங்கள்லாம் கொடுத்து இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது எப்படி நம்ம பிறக்கிறது, நமக்கு எப்படி வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு சிலவங்க யோசிக்கலாம். அதுக்கு நீங்கள் வந்து ஒன்றுமே நீங்கள் பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிட்டோம். அது என்ன அப்படின்னா, அந்த லிஸ்ட் எல்லாமே கவர்மெண்ட்டே இருக்குது. வறுமை கோட்டு கீழே உள்ளவங்க லிஸ்ட் வந்து ஏற்கனவே கவர்மெண்ட் எடுத்து தான் வச்சுருக்கு. நீங்கள் புதுசாக இப்போவே நீங்கள் சேர்க்கணும் அப்படின்னா முடியாது. அந்த லிஸ்ட்டு பிரகாரம் வந்து அவங்க வந்து எல்லா ஊருக்கும், இப்போ நகர்ப்புறங்க அப்படின்னா வந்து ஊராட்சி மன்றம் அந்த இதில் போய் கொடுத்துருப்பாங்க. அவங்க நீங்கள் போய் செக் பண்ணி அங்கே போய் பார்த்துக்கலாம். உங்களுடைய பேர் கொடுத்து, உங்கள் தாயார் பேர், உங்கள் தந்தை பேர், இல்லை உங்கள் கணவன் மனைவி பேர் கொடுத்து ஒரு ஃபார்மே வந்து ரெடியாகவே இருக்கும். அதில் உங்கள் பேர் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கொடுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதார் கார்டு ஜெராக்ஸு, ரேஷன் கார்டு ஜெராக்ஸு, பேங்க் அக்கௌண்ட் ஜெராக்ஸ், இதெல்லாம் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அவங்க வந்து இந்த மாதம் இறுதிக்குள்ளே உங்கள் அக்கௌண்ட்டில் 2000 ரூபாய் போட்டுருவாங்க. இதே கிராமப்புறமாக இருந்துச்சு அப்படின்னா அதே மெத்தட் தான். என்ன அப்படின்னா, குழுக்கள் இருக்கு பார்த்தீங்களா, பெண்கள் குழுக்கள், அந்த குழுக்களுடைய அந்த தலைவி அவங்கள்ட்ட தான் வந்து இந்த பொறுப்பை ஒப்படைச்சிருக்காங்க. அவங்கள்ட்ட அந்த யார் யார் உள்ள லிஸ்ட்டு, பேர் நேம் லிஸ்ட்டு அவங்கள்ட்ட இருக்குது. அப்போ நீங்கள் அங்கே போய் செக் பண்ணி பார்த்துட்டு அவங்க நான் ஏற்கனவே சொன்ன அந்த ஆதார் ஜெராக்ஸ், ரேஷன் கார்டு ஜெராக்ஸ், பேங்க் புக் ஜெராக்ஸ் நீங்கள் கொடுத்து வந்தீங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதம் இறுதிக்குள்ளே உங்களுக்கு 2000 ரூபாய் கிடச்சிடும். இது வந்து ஏற்கனவே கவர்மெண்ட் எடுத்து வச்சுக்க அந்த லிஸ்ட்டு பிரகாரமாக தான் கிடைக்கும். நீங்கள் புதுசாக இப்போ போய் நீங்கள் சேர்க்கணும்னு சேர்க்க முடியாது. நம்ம சொன்ன மாதிரி நீங்கள் உங்களுடைய பேர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, நான் கிராமப்புறமாக இருந்தால் குழு மெம்பர்ஸ் இருக்காங்களா, அவங்களுடைய தலைவி இருப்பாங்களா, அவங்கள்ட்ட கேளுங்க. இதே ஊரா நகர்ப்புறமாக இருந்துச்சு அப்படின்னா உள்ளாட்சி அமைப்பு, ஊராட்சி அமைப்பு இருக்குல்ல, அவங்கள்ட்ட நீங்கள் கேட்கலாம். அப்படி இல்லை நீங்கள் விஏஓ கிளர்க்கு அவங்கள்ட்ட விசாரிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா குழு மெம்பர் தலைவி இருக்காங்களா, அவங்கள்ட்ட கேட்குறது நல்லது. இந்த தகவல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம்.